பாக்கெட் இல்லமா அந்த ரவை பாக்கெட் எடுங்க அத நாளையில இருந்து இன்னும் 100 பாட்டில் ஊர்கா 100 பாக்கெட் மசாலா பவுடர் சேர்த்து போடுங்க சரிங்க ஊர்கா வேணாம்பா ஏற்கனவே விக்காம நிறைய ஸ்டாக் அப்படியே இருக்கு ஏன் இப்பெல்லாம் மல்லிய ஊர்கா மல்லிய மசாலா பவுடர் தான் கேக்குறாங்க உங்க கம்பெனி யாரும் கேட்க மாட்டாங்கறாங்க பாப்பா வந்துட்டான் தூக்கிட்டு நம்ம மாப்பிள்ளை பத்தி மட்டமா நினைச்சீங்க இப்ப பாத்தீங்களா எப்படியோ அவர் முன்னுக்கு வந்து என் பொண்ணு நல்லபடியா இருந்தா சந்தோஷம் தானே வில்லு ஆயிட்டா இத்தனை வருஷமா தொழில் பண்ணிட்டு இருக்கோம் நேத்து வந்தவன் நமக்கு போட்டி அவன் வளர விட கூடாது அவன் வர சொல்லு சரிங்க நான் பேசிக்கிறேன் மல்லிகைங்கிற உன் கம்பெனி இழுத்து மூடணும் அதுக்கு எவ்வளவு வேணும் 5 லட்சம் வாங்கிக்கிறியா 5 லட்சம் இல்ல எத்தனை லட்சம் கொடுத்தாலும் என் கம்பெனி இழுத்து மூட முடியாது நல்லா யோசிச்சு சொல்லு 6000 பேர் என் கம்பெனில வேலை செய்யறாங்க தமிழ்நாடு பூரா எனக்கு பிரான்ச் இருக்கு என்னாலே மார்க்கெட் பண்ண முடியல நீ இத்தனோட குடிசை தொழில் மாதிரி நடத்திட்டு இருக்க நீ எப்படி மார்க்கெட் பண்ண போற 6000 பேரை வேலைக்கு வச்சு தமிழ்நாடு பூரா பிரான்ச் வச்சிருக்கிற நீங்களே ஏன் கம்பெனியை பார்த்து பயப்படுறீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன என் பொருளோட தரம் அந்த தரம் இருக்கிற வரைக்கும் உலகம் பூரா என்னால மார்க்கெட் பண்ண முடியும் வரேன் முடிச்சுலுங்க நல்லா திரும்புங்க தம்பி ரொம்ப கைலாசிக்கார உங்க நோயெல்லாம் குணப்படுத்திடுவான் தம்பிக்கு கூட மாட இருந்து ஒத்தாசியாரு வந்தவங்களை நல்லா கவனிச்சுக்க சரிங்கண்ணே அண்ணே என்னென்ன இது உடம்பெல்லாம் ஒரே ரணமா இருக்குது சும்மா நகத்தை கடிச்சேன்பா அதுக்கு லைட்டு கம்பத்துல கட்டி போட்டு என்ன அடியோ அப்படின்னு அடிச்சு போட்டானுங்க நகத்தை கடிச்சதுக்காக கட்டி போட்டு அடிச்சானுங்க அநியாயமா இருக்குத உனக்கு தெரியுது அவனுக்கு தெரியல ஜுராசிக் பார்க் அண்ணே மாரிமுத்தனே என்ன வைத்தியரை பார்க்க வர மாட்டீங்க இப்ப டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்க முடி கொட்டுது நிக்கவே மாட்டேங்குது அதான் டாக்டர் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் இனிமே கொட்டவே கொட்டாது இன்னொரு தடவை உன்னை நான் சீப்போட பார்த்தேன் சீவிடுவேன் நம்ம முத்தூர் முருகன் கோயிலை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயில் ரொம்ப வருஷமா பழுதடைஞ்சு கிடக்கு அதனால நம்மூர் ஜனங்களே செலவு செஞ்சு இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகத்தை நடத்தி முடிச்சிடலான்னு இந்த பஞ்சாயத்துல முடிவு பண்ணிருக்கோம் அதுக்காக திருப்பணி குழுன்னு ஏற்பாடு பண்ணிருக்கோம் அந்த குழுவுக்கு யார தலைவரா போடலான்னு யோசிக்கும் போது ஊர்ல நல்லவரா 4 பேர் மதிக்கத்தக்கவரா இருக்கணும் தர்மலிங்க ஐயாவோ அசலூர்காரராயிட்டாரு அந்த வகையில பார்த்தா வெள்ளச்சாமி அண்ணன் தான் இதுக்கு தகுதியானவர்னு நாங்கெல்லாம் முடிவு பண்ணிருக்கோம் பொதுஜனமான நீங்கள்லாம் தாராளமா நன்கொடை கொடுத்து உதவணும்னு நாங்க கேட்டுக்கிறோம் டாக்டர் இருக்காரா இன்னும் வரல மணி 5 ஆச்சு இன்னும் வரல ஒரு சின்சியர்ட்டியே இல்லையே அம்மா நீங்க யாரு டாக்டர் அம்மா ஓ டாக்டரா டாக்டர் அம்மா அந்த டாக்டர் அம்மா இல்லையா டாக்டர் கட்டிக்க போறவன் அர்த்தம் புரிஞ்சுதா அம்மா நீ யாரு நானா டோக்கன் கொடுக்கறவன் ஆஹா அம்மா டாக்டருக்கு ஒரு அண்ணன் இருக்காராமே ஆள் எப்படி எப்படினா கொஞ்சம் சிறுமுச்சா இருப்பாரோ
எது கேக்குறீங்க? பின்னண்ணையா, அண்ணன் பேச்சு எடுத்தாலே டாக்டர் அப்படியே நடுங்கி ஆடி போயிடுறாரு. ஒரு படிச்ச தம்பியே அண்ணன் இப்படியா மிரட்டி வைக்கிறது? தப்புதான். இருக்கட்டும், எனக்கும் டாக்டருக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் பாரு. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? ஒரே வருஷத்துல ரெட்ட குழந்தைய பெத்து அவங்க அண்ணன் கையில கொடுத்துட மாட்டேன். சரி சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுல வந்த விஷயத்தையும் மறந்துட்டு பாரு. ஏதாவது மருந்து கடை வைக்க போறீங்களா என்ன? சேச்ச, ஒரு வாரமா ஒரே தலைவலியா இருக்கு. அதா ரெண்டே ரெண்டு சாம்பிள் மாத்திரை எடுத்திருக்கேன், உங்க டாக்டர் கிட்ட சொல்லிடு. இது ரெண்டே ரெண்டா? அதுக்கு தட்டோடி எடுத்துட்டு போயிடலாமே. குட் ஐடியா. இருமலா, டாக்டர் கூடவே இருக்க ஒரு மருந்து மாத்திரை கொடுக்கணும்னு தோணுச்சு அந்த ஆளுக்கு. சுத்த கஞ்சனா இருப்ப போல இருக்க உங்க டாக்டர். இத ஆறா உடைச்சு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கோ. என்ன? சரி. என்னைய பாக்குற? ஒரு டோக்கன் கொடுப்போ. அப்பதா கோயில் கட்டுற பணத்துல இருக்கு, டவுன் பேங்க்ல கொண்டு போய் கட்டிட்டு வந்துடுறேன். சரி. அப்பதா மத்தியான சாப்பாடுக்கு நீ எதிர்பார்க்காதீங்க. சரிப்பா. என் பேக்க பாத்தீங்களா? என் பணம் அதுல 5 லட்சம் பணம் இருந்தது. ஊர் பணத்தை கையாடிட்டான்னு நம்ம ஆளுங்களை விட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லு. இன்ஸ்பெக்டர் யாருன்னு தெரியல, அவன் தம்பி. தம்பியே அண்ணனை அரெஸ்ட் பண்ணி தெரு தெருவா இழுத்துட்டு போனோம். அதை என் கண்ணால நான் பார்க்கணும். குடும்பத்தில் உள்ளவங்களை தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்களை நீ தண்டிக்கணும். அதுதான் இந்த உத்தியோகத்துக்கு நீ கொடுக்கிற மரியாதை. உங்க வார்த்தையை சும்மா அதையே நினைச்சிட்டு கவலைப்பட்டு இருக்காதப்பா. எப்படியாவது பணத்தை கட்டிடலாம். என்னப்பா விலை? 28 ரூபாங்க. நீங்க கோயில் பணத்தை திருடிட்டதா? யாரோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு உங்க தம்பியே வந்துட்டு இருக்காரு. அரசியல்
தம்பி என்ன பதலா? எந்திரிப்பா, எந்திரி. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் வானத்தை போல மாறினாய். பிழியோடு குடையாவதால் பிரிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமழை. சொல்லிடுவாங்க, உட்காரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? அன்னைக்கு என் கம்பெனியை கேட்டீங்களே, அதை இப்ப நான் கொடுக்க தயாரா இருக்கேன். அதுக்கு பதிலா 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். ஏன், உங்க கம்பெனி நல்லா தானே போகுது? நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, என் கண்ணை ஒரு சிக்கல்ல மாட்டிருக்காரு. அவரை காப்பாத்தணும்னா உடனடியாக ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன். ஆனா நீங்க உங்க கம்பெனியை மூட வேண்டாம். உங்க குடும்பத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாரும் அண்ணன் தம்பி ஒற்றுமைக்கு ராமலட்சுமணன் தான் சொல்லுவாங்க. ராமலட்சுமணன் எப்படி இருந்தாங்கன்னு யாரும் பார்த்ததில்லை. உங்க குடும்பத்தை பார்த்து தான் ராமலட்சுமணரே இப்படித்தான் இருந்திருப்பாங்கன்னு நாங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. ராமருக்கு குகன் மாதிரி இல்லாட்டாலும் ஏதோ அணில் மாதிரி என்னாலான உதவியா இந்த 5 லட்சம் ரூபாய் இருக்கட்டுமே, வாங்கிங்க. நீங்க மல்லிகைங்கிற பேர்ல எல்லா பொருளையும் தயார் பண்ணுங்க, நான் அதை உலகம் பூரா மார்க்கெட் பண்றேன். புரியல? இந்த நிமிஷத்துல இருந்து நீங்கள் நானும் பார்ட்னர்ஸ்.